Mummy's Choice. Udayam varna dhotis and shirts for men and kids. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்திருக்கீங்க உங்களோட இணைஞ்சிருக்கேன் ஆனா காலையில இருந்து நம்ம அலுவலகத்துக்கு வரத்துக்குள்ளார பாடா போயிடுச்சு சிக்னல் இது ரொம்ப இருந்துச்சா பல இடங்கள் எல்லா இடங்களிலுமே கூட்டம் அதிகமா இருந்தது ஏன்னா ஆறு மணி காட்சி சகோ இன்னைக்கு ஓ அதுவா டாக்டர் படம் அதனாலதான் ஸ்வெட்டர் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க ஏங்க நான் போகலங்க இளைஞர்கள் கூட்டம் கூட்டமா அப்படி போறாங்க இன்னொரு டாக்டரை வந்து இன்னைக்கு அவங்க எல்லாம் நினைச்சு பாக்கணும் யார் யாருடைய நினைவு நாள் இன்றைக்கி சொல்லுங்கள் மாபெரும் போராளியான தோழர் சேகுவாரா அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு ஓகே ஒரு ரெட் செல்யூட் போட்டுவிட்டு அவருடைய மனசில் அவருடைய நினைவை வந்து ஏந்திட்டு இன்னைக்கு ஷோக்கில் போயிடலாமா போயிடலாம் சார் வெல்கம் டு தி ஷோ நான் உங்கள் நண்பன் சார் நான் உங்கள் சகோசே த இளங்கோவன் தமிழகம் முழுவதும் அந்த இரண்டாம் கட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மதிய நிலப்படி பார்த்தோம்னா ஐம்பத்தி நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் வந்து வாக்குப்பதிவு நடந்திருக்கு அடாது மழை பெஞ்சாலும் நாங்கள் விடாமல் எங்களுடைய கடமையை செய்வோம் அப்படின்னு பெருமக்கள் எல்லாம் போய் வாக்களிச்சிருக்காங்க சகோ ஜனநாயக கடமையாற்ற அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஒரு பெரிய செலூட் கொடுத்துக்கலாம் அதே போல இன்னொரு விஷயம் என்னென்னா ஊரக உள்ளாட்சி தேர்தல் இந்த ஒன்பது மாவட்டங்கள்ல மட்டும்தான் அப்படின்னு கிடையாது ஏற்கனவே வந்து நடத்தாம இருந்த தேர்தல் சில இடங்கள்ல இருபத்தெட்டு மாவட்டங்கள்ல அதுக்கும் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பரபரப்பாக இந்த தேர்தல் நடந்தது மாவட்ட அந்த ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஒன்றிய ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் இந்த மாதிரியான பதவிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து நடந்தது ஒட்டுமொத்தமாக இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான அந்த உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்லாம் இருபதாம் தேதி பதவி ஏற்க போறாங்களாம் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த மறைமுக ஊரக உள்ளாட்சி தேர்தல் இருக்குல்ல அதுக்கான வாக்குப்பதிவு நடக்குமா ஸோ இந்த மாவட்ட கவுன்சிலர் இந்த மாதிரியான தேர்தலுக்குலாம் வந்து அது வந்து முக்கியமான ஒரு இதா இருக்கும் சோ பரபரப்பா நடந்து முடிஞ்சிருக்கு சகோ எந்த ஒரு பெரிய விட அசம்பாவிதமும் இல்லை ஆனா ஊர்ல விசாரிச்சு பார்த்தா இந்த நடந்த தேர்தல் நடந்திருக்கிற இடத்துல எல்லாம் அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் செழிப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே நீங்க இந்த மறைமுக தேர்தல் நடக்கிறப்ப போட்டியிட்ட சிலர் செழிப்பாகலாம் மறைமுகமா சில நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு இங்க இப்படி பரபரப்பா உள்ளாட்சி தேர்தல் நடந்துட்டு இருக்கு சகோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய போராட்டம் அவங்களுடைய ஒட்டுமொத்தமான டீமையும் கூப்பிட்டு நடத்திருக்காங்க போராடுவோம் அதாவது எல்லா நாட்களிலும் கோயில்களை திறக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜகவினர் போராட்டம் செஞ்சிருக்காங்க பெருந்திரல் போராட்டம்னு தான் அறிவிச்சு அதை செஞ்சிருந்தாங்க ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா எழுநூறு பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க பிரம்மாண்டமான அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தவங்க ஆமாம் சமூக இடைவெளி எங்கே பொண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஓகே இவங்க என்ன சொல்றாங்க அண்ணாமலை தரப்பு நீங்க வந்து எங்களுடைய அடிப்படை கொள்கை இந்து மத கொள்கைகளை நீங்க வந்து கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்த மதங்களையும் வந்து சேர்த்துக்கிறாங்க ஏன் எல்லா கோயிலு சர்ச்சு எல்லாத்தையும் வந்து மசூதிகள்லாம் திறந்து விட வேண்டியதுதானே நீங்க வந்து உங்களுடைய கொள்கையில ஏன் திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து தான் வந்து இப்படி வந்து வழக்கு பஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பாஜக பேசுறாங்க ஸோ அண்ணாமலை இன்னொரு விஷயம் அவர் சமீபமாக பாத்தீங்கன்னா மேடைகளில் பேசையில் எதையாவது ஒண்ணு வந்து சொல்லிடுறாரு சத்ரபதி சிவாஜி இப்படித்தான் காளிஹம்பால் கோயிலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்திருக்காரு தெரியுமா அப்படி சிறப்பு மிக்க ஒரு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சத்ரபதி மகாராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல எங்க வந்தாரு அவரு எந்த காலத்துல பிறந்தாரு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதா போய் கூகுள் விக்கிபீடியால போய் பார்த்தோம்னாலே தெரிஞ்சிரும் ஏன் இப்படி ஒரு அடிப்படையான விஷயங்களே வந்து தப்பா சொல்றாரு இல்லைங்க அவரு அபூர்வ ராகங்கள்ல ஒரு சிவாஜி வந்தாரு இல்லையா அந்த சிவாஜி நினைச்சிருந்திருப்பாரு அதே நினைப்போட இருந்திருப்பாரு அந்த சிவாஜி தான் வரமாட்டேன்ட்டாரு என்ன தனியா விட்டுருங்க அப்படின்ட்டு அதே போல தான் மாத்தாடு மாத்தாடு மல்லிகை அப்படினு அங்க போய் பெங்களூர்ல ஒரு இடத்துல பேசையில கர்நாடகால ஒரு आईपीएस ஆறி கேல பேசையில காமராஜர பத்தி பேசுறாரு ரெஃபரன்ஸ்ல கக்கன் வந்து கல்வி அமைச்சரா இருந்தாரு காமராஜர் அது பண்ணாரு இது பண்ணாருன்னு அவர் சொன்னதுல ஒரு நாலு டேட்டா தப்பா இருக்காம் அது எடுத்து வைரலா ஷேர் பண்றாங்க கடைசில ஒரு ஒரு வர்த்தை போட்டு இருக்காங்க சகோ என்ன ஆகவே

பன்னிரெண்டு இடங்களில் அந்த முக்கியமான கோயில்கள் முன்னாடி போய் நின்று போராட்டம் பண்ணியிருக்காங்க சகோ நம்ம இந்த ஸ்டுடியோவில் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாலும் பண்ணோம் ஒரே இடி முழக்கம் மலை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு மொமெண்ட்ல வந்து இருக்கு இன்னைக்குள்ளதான் அதுக்கு ஏற்ற மாதிரியே கண்டன்ட்டு ஒருத்தர் கொடுத்துருக்காரு யாரு அவர் பேசுனார்னா பேச்சிலேயே அனல் தெறிக்கும் இடி முழங்கும் பைக்கோ அவருதான் சரி வைகோ அவருடைய பையன் வந்து அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா என்ன சொல்லியிருக்காரு அதான் இன்னைக்கு கலிங்கப்பட்டியில அங்க ஊராட்சி தோக்கப்பள்ளியில சகோ வாக்களிச்சிருக்காரு அவரும் வைகோ அவர்கள் வாக்களிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசியிருக்காங்க அப்ப மகனுடைய மகன் வையாபுரி அப்புறம் மகன் அவருடைய அரசியல் குறித்தெல்லாம் கேட்டிருக்காங்க அப்போ அவர் சொல்கிறாரு நான் அரசியலை படாது பாடுபட்டுட்டேன் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு ஆண்டுகால அரசியல் வாழ்க்கை லட்சக்கணக்கான கிலோமீட்டர் நான் நடந்திருக்கேன் அதை சொல்லுங்கள் ஐம்பத்தி ஆறுனு சொன்னால் ஐம்பத்தாறாயிரம் மைல்கள் நான் நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல போகிறார நினச்சிட்டேன் அதாவது அப்படிலாம் இல்லை நிறையா நான் நடந்திருக்கேன் நான் பார்க்காத சிறையா நான் பார்க்காத ஜெயிலா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் இத்தனை கஷ்டத்தையும் அவர் படணுமா இவ்வளோவும் அவர் பேசிட்டு ஆனாலும் அவருடைய அரசியல் வருகை குறித்து தேதி நடக்கிற கூட்டத்துல முடிவு செய்யப்படும் அப்படின்னாரு முத்தாய்பாக ஓ எல்லாம் வந்து பாலத்துக்கி கூட்டத்துக்கு மேல வந்து போட்டாரு வருவாரு அது வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல அதான் அதுக்கான இதுதான் அதாவது நாங்க வந்து வேணான்னு தான் நான் சொல்றேன் அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா அதே போலதான் கழகத்துல இருக்கிற எக்கச்சக்கமான அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய உறுப்பினர்கள்லாம் நிர்வாகிகள்லாம் தேர்வு செஞ்சு என் மகன அவரை வந்து மகன் கிடையாது அவர் வந்து ஒரு பொறுப்பாளர் அப்படின்னு சொல்ல போறாங்க நாயக்கம் பக்கம் போனோம்னா ஏதோ பூத் பங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திகிலாவே இருக்கு அந்த அவங்க ஆபீஸ் அப்படித்தான் இருக்கு அப்படி இருக்கமா வந்து கூட்டம் கூட்டம் வந்து வந்து தீர்மானம் பண்ண போறாங்க வீட்டில் முடிவு எடுத்து ஏப்பா வந்திருப்பா அப்படின்னு அவர் ஆனா எனக்கு பழைய வரலாறுலாம் ஞாபகத்து வருது சகோ அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வாரிசு அவருக்கு வந்து வைகோ அவர்கள் தடையா இருந்துருவாரு அப்படின்னு சொல்லி தான் வைகோ அவர்களுக்கு எதிரான சிலதெல்லாம் நடந்தது அவரும் வந்து தமிழ்நாட்டில் திறமையுள்ள யாராலும் வந்து அரசியல் செய்ய முடியும் எல்லோரும் வந்து நம்ம வந்து உண்மையா உழைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு வரணும் அப்படின்லாம் சொல்லி முழங்கி பல விஷயங்களை தான் அவர் பிரிஞ்சாரு அவருக்காக நிறைய பேர் எல்லாம் இறந்தாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி வந்தவருடைய கழகத்திலேயே ஏன்னா அவருக்கு அப்புறம் மதிமுக யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரையில எல்லாருமே வந்து குழம்பு போய் நிக்கிறாங்களா இல்லையா ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் வந்து அவரே யாருன்னு கேட்கிற இடத்துல இருக்காங்க அதனால பழைய வைக்கோ அவர்களா மாறணும் உண்மையான மக்களுடைய பிரச்சனைகளுக்காக இன்னும் இன்னும் முழங்கணும் அவர் பேச்சை கேட்கறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி எல்லாம் வந்து அந்த கூட்டம் இருக்கும் அப்படியே அந்த மைக்ல அப்படியே தெரிக்கும் அவருடைய ஸ்பீச் சும்மா போறவங்க அப்படி நின்று வந்து கேட்பாங்க அந்த பாப்கார்ன் நிக்கிறவங்க கூட நின்னு கேட்பாங்க நான் ஊர்ல பாத்துருக்கேன் கடலை விற்கிறவங்க எல்லாருமே வந்து கேக்கையில அப்படியே மெய் மறந்து வந்து அப்படி சில்லறே அப்படியே சிதற விடுவாங்க பாப்கார்ன் அந்த கடலை எல்லாம் அப்படியே பறக்கும் அந்த அளவுக்கு போய் வந்து நெருப்பு பொறி பறக்க வந்து பேசுவாரு வீட்டுல வந்து சாப்பிடுற மாதிரி உடல்நிலையும் வந்து ஒத்துழைக்கல விசாரிச்சு பார்த்தா அவருக்கு வந்து இந்த பைபாஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்னால கொஞ்சம் அந்த பழைய கேட்க முடியல இதெல்லாம் ஓகே அவர் எழுத்துல கூட அவருடைய இடிமுழக்கத்தை கொண்டு வரலான்னு வச்சுக்கோங்க அது வேற விஷயம் ஆனா எல்லாமே அவர் தாய் கழகத்தை பார்த்தே வந்து கத்துக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் அதனாலதான் மகனை களமிறக்கலாமா அப்படிங்கிறதுலயும் அந்த யோசனை வந்திருக்குன்னு தோணுது சரி இன்னொரு வாரிசு கல்வெட்டுக்குமார் கொஞ்ச நாளாவே பதவி வேற இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வர திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு சகோ இதை ஒட்டி அது என்ன அப்படின்னு பார்ப்பதற்கான ஒரு குழுவை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கியிருக்காரு அந்த குழுவில தான் எதிர்கட்சி என்றும் பாராமல் எதிர்கட்சியுடைய முக்கிய தலைவருடைய வாரிசு என்றும் பாராமல் அவருக்கும் அந்த குழுவுல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ரவீந்திரநாத்துக்கு மத்திய அரசு கொண்டு வர்ற திட்டங்கள்லாம் தமிழகத்துல செயலாக்கம் பெறல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சோ அதுக்காக அது ஒழுங்கா நடக்குதா செயலாக்கம் பண்றாங்களா அப்படின்னு கண்காணிக்கிறக்கு ஒரு குழு அதுல இவங்க எல்லாம் நியமிச்சிருக்காங்க அதாவது நீ கூட்டணில இருக்கல்லப்பா இப்ப நல்லாலன்னு நீ சொன்னீன்னா உங்களுக்கு கூட்டணியில பிரச்சனை வரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா பரவாயில்லையே தமிழ்நாட்டுல எல்லாமே சரியா பண்ணிட்டாங்களே அப்படின்னு வந்துரும் ஒரே பால்ல ரெண்டு விக்கெட் எடுக்கிற மாதிரி ஒரு பண்ணி இருக்காரு அவரோட மட்டும் நிக்கல சகோ முன்னாள் கல்வி அமைச்சரான செங்கோட்டையன் அவர்களையும் இந்த குழுவுல இணைச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் திமுக பாத்தீங்கல்ல எப்படியான ஒரு முதலமைச்சர் எதிர்கள் எதிரிகள் அப்படின்னு கூட பார்க்காம அதெல்லாம் வந்து அரசியல் தனி நல்ல விஷயத்துக்கு எல்லோருடமும் இணைஞ்சு பண்ணணும் பயணிக்கணும் அப்படின்ட்டு இப்படி பண்ணியிருக்காரு ஏற்கனவே கொரோனா விஷயத்திலயும் கூட முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரான விஜயபாஸ்கர் அவர்களும் இணைச்சிட்டாங்க இல்லையா இப்படி ஒரு முதலமைச்சரை நீங்க பார்க்க முடியுமா அப்படின்னு எனக்கு என்ன சந்தேகம்னா சொல்லுவோம் இப்ப இந்த இதுல வந்து மத்திய அரசு திட்டங்கள் வந்து சரியா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது ஆமா ஆஹா ஓஹோ அப்படின்னு வந்து புகழ்ந்தா இவங்க நியமிச்ச பதவிக்கு அது விசுவாசமா வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி எதிராக இருக்கக்கூடிய கொஸ்டியல் அரசியல் பண்ணிடுவாங்க இப்ப என்ன பண்ண போறாங்க என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரியல

இன்னமும் நாங்க வந்து வேட்டியை மடிச்சு கட்டினா அப்படின்னு சிவாஜி படத்துல ஆதி சொல்லுவாரு அதுதானே அதேதான் கடலூர் மாவட்டத்தில் அப்படி ஒரு சம்பவத்தை ஒண்ணு உடன்பிறப்புகள் பண்ணிருக்க பண்ணிருக்காங்க உடன்பிறப்புகள் அது ஒரு முக்கியமான உடன்பிறப்புன்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா கடலூர் மாவட்டத்துடைய அதாவது கடலூர் தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான ரமேஷ் அவர்கள் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அங்க மேல் மாம்பட்டு அப்படிங்கிற ஒரு ஊருங்க சகோ சகோ என்னுடைய இருக்கான் அந்த விஷயத்தை வந்து விசாரிச்சேன் காலையில காடாம்புலியூர் போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட அந்த மேல்மாபட்டு கிராமம் பணிக்கன் குப்பத்தில் வந்து இந்த டிஆர்வி ரமேஷ் எம்பி இருக்காரு அவருக்கு சொந்தமான ஒரு முந்திரி தொழிற்சாலை இருக்கு தான் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த கோவிந்தராஜுன்னு ஒருத்தர் வந்து அடிச்சே கொண்டிருக்காங்க சகோ உண்மைதான் சகோ மிக கொடூரமான ஒரு விஷயம் தான் அதுக்கு முன்னாடி நீங்க எல்லா ஏரியாவும் போயிருக்கீங்க உங்களுக்கு தனியா ஒரு டிஎன்ஏ போடணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க வளம் வந்திருக்கீங்க படிச்சேன் படிச்சீங்களா சரி சரி என்னன்னா சகோ அங்க வந்து கோவிந்தராஜ் அவர்களை வந்து அங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு திடீர்னு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு தகவல்கள் வருது அப்புறம் வீட்டுக்கு பிரேத பரிசோதனை பண்றாங்க அதுல பார்த்தோம்னா இவருக்கு வந்து நிறைய இடத்துல காயங்கள் ஏற்பட்டு இருக்கு அதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்கவங்களாம் கொந்தளிக்கிறாங்க நியாயம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதன் பிறகு வந்து சிபிசிஐடி இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க இந்த நிலையில தான் கடலூர் எம்பி ரமேஷ் அவர்கள் உள்ளிட்ட ஆறு பேர் மீது கொலை வழக்கும் பதிவு செஞ்சிருக்காங்க இல்லை அஞ்சு பேரை கைது செஞ்சுட்டாங்க எம்பிய வந்து ஏன்னா அவரு அது அவர் வந்து கைது செய்யறது வந்து சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு வந்து போயிடுச்சு சிபிசிஐடி என்ன ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா இதை காடாம்புழுவியூர் போலீஸ் வந்து சாதாரண சந்தேக மரணம் அப்படிங்கிற கேஸ்ல வந்து புக் பண்ணியிருந்தாங்களாம் ஆனா அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் வந்து காவல் நிலையத்தில் போய் கோவிந்தராஸ் வந்து என்னை இந்த மாதிரி எம்பி அவங்க ஒரு குரூப்பாக வந்து அடிச்சிட்டாங்க எம்எல் வந்து ஒரு திருட்டு பள்ளி வந்து சுமத்திட்டாங்கன்னு போய் சொல்லியிருக்காரு அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் இங்கே போயிருக்கு எம்பிக்கு எம்பி வந்து அப்படியே ஒரு டீமை கூப்பிட்டு வந்து அவரை அவருடைய ஃபேக்ட்ரிக்கே கூப்பிட்டு போயிருக்காங்க கூப்பிட்டு போய் அடித்து விஷத்தை வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்கிறதா தான் அந்த சிபிசிஐடியோடைய அந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கு ஸோ வலுக்கட்டாயமாக ஒருத்தரை வந்து காயப்படுத்தி விஷம் கொடுத்து கொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கா சோ இந்த சூழல்ல ஒரு एमपीயை வந்து அரெஸ்ட் பண்ணனும்னா சில சட்டசிக்கல்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இப்ப வந்து செட் இருக்காங்க எனக்கு இத கடந்து ஒரு கேள்வி தான் சகோ சாத்தான் குலத்துல நடந்த விஷயத்துக்கு எப்படி கொதிச்சாங்க இப்ப ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர் வந்து புகார் கொடுக்குறாரு அப்ப உண்மையிலேயே அந்த காவல் நிலையத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணணும் இவருக்கு பாதுகாப்பு கொடுத்து இருந்திருக்கணும் இவங்க யாரை கேட்டு எம்பி அவங்களுடைய டீம் கூடவே வந்து அவர் அனுப்பி வைக்கணும் இன்னைக்கு ஒருத்தர் இல்லாமலே போயிட்டாரு அந்த காவல் சார்ந்தவர்கள் உள்ளிட்ட எல்லார்மே

செஞ்சிருந்தாலும் சரி தண்டனை பாருங்க இன்னும் வந்து ரொம்ப எளிமையாக ஆட்சி செய்யணும் எனக்கு கான்வாயில இவ்வளவு வாகனங்கள் தேவையா சொல்லிட்டு முதல்வர் கான்வாயில இவ்வளவு வாகனங்கள் வேணாம் குறைக்கணும் அதே போல் ஓரங்களில் வந்து நிற்கக்கூடிய அந்த போலீஸ் பாதுகாப்புக்கு நிற்கக்கூடியவங்களெல்லாம் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பெண் பா காவலர்கள் அந்த மாதிரி வந்து பாதுகாப்பு பணியிலலாம் இருக்கவே கூடாது அப்படின்லாம் வந்து கொண்டு வந்திருக்காரு சட்டம்லாம் ஆனால் இப்படி வந்து காவல் நிலையத்திலேயே வந்து விதிகள் மீறப்படுது அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் தான் ஒரு பக்கம் நல்லது பண்ணுறீங்க நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க நல்ல விஷயம் ஆனால் உங்கள் கையில் இருக்கிற துறையிலேயே இப்படிலாம் பிரச்சனை நடக்குது உங்களுடைய கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மீது இப்படியான பழியும் வருது கவனிக்கணும் முதலமைச்சர் அவர்களே அவர்களே சகோ தமிழ்நாட்டில் திமுகவுக்கு கொஞ்சமும் சலைச்சவங்க இல்லை நாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இங்க ஒரு சம்பவம் பாருங்க இல்லையா இந்த எம்பி அதே மாதிரி உத்தரப்பிரதேசமே தகுச்சிட்டு இருக்கு நீங்க சகோ லக்கிம்பூர் லக்கிம்பூர் கேரி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் அமைதியாக ஒரு அடையாள போராட்டம் வந்து நடத்திட்டு இருந்தாங்க அதுல போய் ஜீப்பை வச்சு ஏத்தி ஒன்பது உயிர்கள் அங்கே நடந்த சம்பவங்கள்னால இது வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பழியாயிருக்கு இப்போ என்னென்னா அந்த ஆசிஸ் மிஸ்ரா அவர் வந்து வந்து இன்றைக்கி தான் வந்து காவல்துறையிட்டே போய் ஆஜராகிருக்காரு ஸோ அந்த சூழலில் ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு யாருன்னு தெரியுமில பிரசாந்த் கிஷோர் அவரே முக்கியமானவராயிட்டார் அங்கே வந்து உத்தரப்பிரதேச காங்கிரஸில் அடுத்த க போய் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு இந்த சூழலில் என்ன பண்ணியிருக்காரு இன்றைக்கி காலையில் ஒரு பழம்பெரும் கட்சி இந்த லக்கிம்பூர் கேரி விஷயத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணி அவங்க வந்து ஒரு அடுத்த கட்ட ஒரு த இதா வந்து உருவாகி வராம அப்படியே மந்தமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்னு வந்து சொல்லிட்டாரு உடனே அஜய்குமார் லல்லு அப்படிங்கிற உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய அந்த காங்கிரஸ் தலைவர் வந்து பயங்கரமா கொந்தளிச்சிருக்காரு ஏங்க நேற்று முளைத்த ஒரு காலாங்க அவரு அவர் எப்படி எங்களை வந்து பழம்பெரும் கட்சின்னு மட்டும் சொல்ல முடியும் சொன்னாலும் அவர் அது வந்து பழம்பெரும் கட்சி தானே காங்கிரஸ் பழையவர்கள் இருக்கிற கட்சி அதான் ஒரு குறியீடு என்ன சொல்லியிருக்காருன்னா சூடு சுரணை இருந்தா கொஞ்சம் ஆக்டிவா இதுல செயல்படுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆக்சுவலி என்னன்னா அவர் சொன்னதுல ஒரு குற்றச்ச குற்றமும் இருக்கு ஏன்னா பிரியங்கா காந்தியும் சரி ராகுல் காந்தியும் சரி போய் நேர அந்த பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தெல்லாம் போய் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காரு பழம்பெரும் கட்சின்னு சொல்லியிருக்காரு பழம்பெரும் கட்சி இதை வந்து வாய்ப்பா பயன்படுத்திக்கணும் மற்ற கட்சிகளை ஒருங்கிணைத்து போராடணும்னு ஏன் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சை இல்ல நீங்க என்னதான் வியூகம் வகுத்து கொடுக்கிறவரா இருந்தாலும் இப்படி பச்சையெல்லாம் அப்படி வெளிப்படையா சொல்லக்கூடாது அப்ப ஒரு போராட்டம் வந்தா அதை நீங்க வந்து ஒரு வாய்ப்பா தான் பயன்படுத்திக்கணுமா அப்ப போராட்டத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு தீர்வை நோக்கி நீங்க போகணும் இதை நீங்க பயன்படுத்திட்டு அடுத்த இதுன்னா

விளைவா என்னன்னு தெரியல சகோ இப்ப என்னன்னா கொடநாடு எஸ்டேட் வங்கி கணக்குகள் முடக்கம் ஜெயலலிதா சசிகலாவுக்கு சொந்தமான கொடநாடு கட்சன் எஸ்டேட் வங்கி கணக்குகள் முடக்கம் இப்படிதான் செய்திகள் வந்துட்டு இருக்கு வருமானத்துக்கு குறைவாக கணக்கு காட்டியதால் இரண்டு எஸ்டேட்டுகள் வங்கி கணக்களை முடக்கியது வருமான வரித்துறை இது பாமகவுக்கு கிடைத்த வெற்றி எனக்கு திடீர்னு எக்ஸ்பிளைன்ஸ் இது நியூஸ் எடுக்கணுமே யாராருக்கும் இருக்கும் எந்த சோர்ஸ் பிடிக்கிறது இது வந்து யாரோ வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து இம்பெஃபெக்ட்வல்லே சொல்லுவோம் சசிகலா டூ பாய்ண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓனு போயிட்டே தான் நான் டென் வரைக்கும் போயிட்டேன் டெக்ஸ்ட் லைன்ஸ் ஆனால் வந்து டக்குன்னு பாருங்களேன் இப்போ முடக்கன்னு இருக்கு இப்போ வந்து அக்கௌண்ட்ட முடக்கிட்டாங்கன்னா முடங்கிடுவாங்களா இல்ல திருப்பி வந்து ஆடியோ இந்த மாதிரி வந்து ஏதாவது நான் போய் சுற்றுப்பயணம் போறேன்னு சொல்லி கிளம்ப போறாங்களானு தெரில இல்ல அவங்க என்ன நீங்க முடக்குனாலும் சரி மழை வந்தாலும் சரி இடி வந்தாலும் சரி அக்டோபர் பதினாறு எங்களுடைய அம்மாவுடைய நினைவு எடுத்துக்கு நான் போய் அக்டோபர் பதினாறு ஆமா அக்டோபர் பதினாறுன்னு ஒரு முக்கியமான அக்டோபர் பதினாறு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு காரியம் பண்றாங்களா காங்கிரஸ் கட்சிக்கு காரிய கமிட்டி கூட்டம் ஏன் சொல்லா நீங்க வேற பிரசாந்த்கேஷ்வர்மா எல்லாம் பேசக்கூடாதுல எங்க அந்த பேனை வேற ஏதாவது மாத்திரலாம்ல காரியகர்த்தா அந்த மாதிரிலாம் வந்து நார்த் இந்தியன்ல ஏன்னா பாஜகவுனா காரியாலயம்னு வச்சிருக்கான் காரியாலயம் பிரைட்டு ஆலயம் பரவாயில்ல அதுவே வந்து ஒரு மாதிரிதான் இருக்கு சரி காரியம்ங்கிறது வந்து நம்ம இந்து மித்தாலஜி படி பார்த்தோம்னா கடைசி காரியம்னு சொல்லுவாங்கல்ல அதாவது கூட இல்லைங்க இந்த காரியங்கள்லாம் சரியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க எழுதி இருக்காங்க சொல்லியிருக்காங்க பழம்பெரும் கட்சி இல்லையா எவ்வளோ படிச்சிருப்பாங்க ஆமாம் அஞ்சு மாநில தேர்தல்கள்லாம் மையமாக வச்சு அந்த காங்கிரஸ் உடைய காரிய கமிட்டி வந்து கூட போதும் ஏப்பா சித்து சிக்ஸர் நமக்கு எதிராக அடித்தாரா இல்லை பிஜேபிக்கு எதிராக அடித்தாரா தெரியல இப்படி தான் போயிட்டு இருக்கு நம்ம அடுத்த நியூஸ் போவோம் ஓகே சகோ வார இறுதி நாட்களிலும் கோயிலை திறக்க பாஜகவினர் போராட்டம் ஏன் இந்த சிலிண்டர் விலை உயர்வு பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கெல்லாம் எல்லாம் போராட மாட்டீங்களா நம்ம வைகை புயல் அவர்கள் கேட்டது நல்லா தான் கேட்டிருக்காரு சென்னையில் மீண்டும் நூறு ரூபாயை கடந்தது பெட்ரோல் விலை ஒன்றிய அரசு இப்ப என்ன செய்வீங்க இப்ப என்ன செய்வீங்க ஜமால் இப்ப என்ன செய்வீங்க என்ன இப்ப எல்லாம் கரண்ட் பில் அதிகமா வருது மாம் வந்து சொல்றாங்க நம்ம பையன் ஒரு நாளைக்கு நாலு டைம் சார்ஜ் போடுறான் அதான் அப்படிங்கிறாங்க

முக்கியமானவர் கவிஞர் பிரைசூடன் அவர்களுடைய இனிய பாடல் இது ஆமாம் சகோனேத்து வந்து அவர் மாலை மறைந்து விட்டார் ஒரு மிக முக்கியமான தமிழ் இசை பாடல்களில் அவருக்கான ஒரு இடம் எப்பவுமே இருக்கும் நிறையா ஒர்க் வந்து பண்ணியிருக்காரு வெவ்வேறு பெயர்களை வந்து எழுதுவார் சினிமாவில் அவருக்கான பெயர் பிரைசூடன் அவருடைய இயற்பெயர் சந்திரசேகரா நன்னிலம் கிராமத்தை வந்து சேர்ந்தவர் ஆமாம் ஆமாம் கேமரா தம்பி கண்ணா உங்கள் ஊர் சொல்லிட்டேன் வந்து சேர்த்து சரி அவருடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன இது அப்புறம் இதயமே இதயமே வரும் காதல் சொல்றீங்க ஆக்சுவலி வந்து பொதுவாகவே திருமணம் ரெண்டு பேர் வந்து திருமணத்துல தானே வந்து ஒரு பந்தம் உருவாகுது ஸோ அங்கே பார்த்தோம்னா நூறு வருஷம் இந்தமா பிழையும் பொண்ணு தான் அந்த பாட்டு எழுதுனது அவரு அதே போல ஒருத்தவங்க மறைஞ்ச பிறகு தன்னுடைய மனைவியை வந்து ரொம்ப உருக்கமா நேசிக்கிறவர் வந்து ஒரு சோகமாக பாடுறதுக்கான சோழ பசுங்கிலியே சொந்தமுள்ள பூங்கடியன் இந்த பாடு இந்த மாதிரி இந்த எத்தனையோ பாடல்கள் வந்து அவர் எழுதியிருக்கார் ஆயிரக்கணக்கு ரெண்டாயிரம் பாடல்கள் வந்து எழுதியிருக்காரா பொதுவாகவே இவர் வந்து எப்படின்னா தன்னுடைய புலமையெல்லாம் காமிச்சிக்காம சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மெட்டுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை வீசுறதுல மிகப்பெரிய ஒரு அவருடைய எழுத்து ரொம்ப நெருக்கமா இருந்த சிட்டிங் பயன்படுத்த அப்படின்னு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நூறு வருஷம் நல்ல பந்தமா இருக்கும் நினைச்சுதான் உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்தேன் ஆனா இப்படி கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஏழரை எழுத்துட்டு வரீங்களேன்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு அதுதான் வந்து இன்னைக்கு விருது அவார்டு நடந்தால் இரண்டு நினைக்காதீங்க சொல்லுங்க ஏன்னா அது பாமக சொல்ல அவார்டு வந்து ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் அவர் முதல்வர் என்ன பண்ணிருக்காருன்னா நிறைய நாங்க வந்து அவ்வளவு சாதனை பண்ணிருக்கோம் இருநூத்தஞ்சு நாங்க சொன்ன இதெல்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க ஆனா என்னன்னா ஆக்டிவா தான் இருக்காரு காலேஜ் ஜாகிங் போறாரு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு கட்சியில இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து அதை செய்யணும்ல பாருங்க கடலூர் எம்பி பண்ண ஒரு வேலை இன்னைக்கு வந்து ரொம்ப தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கு ஏற்படுத்தி சோ அதுக்காகவே அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது தேரை இழுத்து திருவில் விட்டுறாதீங்க ஐயா அப்படிங்கிறத வந்து அவர் புலம்பலாகவே வந்து அவார்டாக கொடுத்துடலாம் முதல்வர் மு ஸ்டாலினுக்கு தேரை இழுத்து தெருவில் விட்டுறாதீங்க அவார்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உங்க அப்பா ஓடாத தேரை ஓட வச்சாரு நீங்க இனிமேல் கவனமா இருக்கணும் முதலமைச்சர் அவர்களே சரி நம்ம முடிச்சுப்போம் நன்றி 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 வணக்கம் மமிஸ் சாய்ஸ் உதயம் வர்ணா தோதிஸ் அண்ட் ஷர்ட்ஸ் ஃபார் மென் அண்ட் கிட்ஸ்